இன்றைய நம்முடைய தலைப்பு வந்து சிம்பிள் அண்ட் சாம்பிளிங் மெத்தட். தரவு எவ்வகையான தரவுகள் நம்ம ஆய்வுக்கு பயன்படுத்த போறோம் என்பதை நம்ம வந்து பார்க்க போறோம். எப்படி பயன்படுத்துறது என்பதையும் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஆய்வுல தரவுகள்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஆய்வுல சிம்பிள் என்பது ஒரு மனிதர்களை குறிக்கலாம், அல்லது ஒரு பொருளை குறிக்கலாம், அல்லது ஒரு வாசகங்களையோ அல்லது பணுவலையோ எதை வேணுமாலும் குறிக்கலாம். அதான் தரவு என்று சொல்லப்படும். அந்த தரவு வந்து உங்களோட ஆய்வுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். மனிதர்கள் தான் தரவுகளா இருக்க முடியுமா அப்படின்னு இல்லை, எல்லாமே இருக்கலாம். உங்க ஆய்வுக்கு நீங்க எதை பயன்படுத்துறீங்களோ அதுதான் தரவுகள். சரியா? இந்த தரவுகள் வந்து ஒரு பெரிய குழுவுல இருந்து நமக்கு தேவையான தரவுகளை அதுல இருந்து எடுக்கணும். எடுத்த பிறகு அந்த அந்த தரவை வைத்து உங்க ஒட்டு மொத்த பெரிய தரவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க. அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க போறீங்க உங்க ஆய்வுக்கு, அதுதான் தரவோட முக்கியத்துவம். இங்க பாருங்க, a sample referred to a smaller manageable version for a larger group or subset of a larger population. ஒரு பெரிய பாப்புலேஷன்ல இருந்து ஒரு சின்ன குரூப் எடுத்து நீங்க ஆய்வு செய்துட்டு அந்த பெரிய பாப்புலேஷனுக்கு இது எப்படி ஒத்து போகுது என்பதை வந்து நீங்க ரேஷனலைஸ் பண்ணிடணும். அழுங்குதுங்களா? சரி, இந்த ஏன் வந்து இந்த தரவை வந்து நம்ம அப்படியே எடுக்காம அந்த பெரிய பாப்புலேஷன்ல ஒரு பகுதி எடுக்கிறோம்? ஏன்னா நமக்கு வந்து ஆய்வு வந்து ஒரு 3 வருடமோ 3.5 வருடமோ அதற்குள்ள செய்து முடிக்கணும். அதனால நம்ம வந்து அந்த தரவை வந்து அப்படியே எடுக்காம நமக்கு தேவைப்பட்ட அளவு நம்ம எடுக்கிறோம். சரி, அடுத்து பாருங்க, நான் சொன்ன மாதிரி இதான் பாப்புலேஷன், பெரிய பகுதி. அந்த படத்தை பாருங்க, பெரிய பாப்புலேஷன், அதுல இருந்து நமக்கு தேவைப்படுற சிம்பிள் ஒரு குரூப் எடுத்துக்கிறோம். The sample should be representative of the population to ensure that we can generalize the findings. உங்களுடைய ஆய்வு முடிவை வந்து ஒரு அந்த பெரிய பாப்புலேஷனுக்கு சொல்றதுக்கு இந்த சின்ன பாப்புலேஷனை நம்ம தேர்வு செய்து எடுக்கிறோம். அப்புறம் அடுத்தது பாருங்க, a sample is an unbiased. அப்பனா பயஸா இருக்க கூடாது, நமக்கு தெரிஞ்சத மட்டும் தேர்ந்தெடுக்க கூடாது, எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும். அதான் சிம்பிள். அந்த சிம்பிள் வந்து ஒரு பகுதியோ நீங்க அதை வந்து வகுத்து ஒரு பகுதி எடுத்துக்கிறீங்களோ அல்லது அதுல இருந்து எப்படி தேர்ந்தெடுக்கிற முறையை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அப்படி தேர்ந்தெடுக்கிற அந்த தரவுகளை வந்து நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கு தேவைப்படுற ஆய்வு முறைமையை பயன்படுத்தி பிறகு உங்க ஆய்வை நீங்க மேற்கொள்ளலாம். விளங்குதுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். அடுத்து ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்களா சாம்பிளிங் மெத்தட், இரண்டு வகையான சாம்பிள் இருக்கு. ஒன்னு வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிள், அடுத்தது வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிள். இப்ப நான் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிள்னு பார்த்தோமா, ஒரு ஆய்வாளர் வந்து ஒரு கணக்கு படி ஒரு ஒரு ஃபார்முலர் வைத்து அந்த சாம்பிளை அந்த ஆய்வு தரவுகளை அவர் வந்து அந்த பெரிய பாப்புலேஷன்ல இருந்து அந்த ஆய்வு தரவுகளை வந்து அவர் எடுப்பாரு. அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலர் இருக்கும். அவர் நினைத்தபடி அந்த ஆய்வு தரவுகளை அவர் வந்து தேர்வு செய்ய முடியாது. அதான் ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங். அந்த ப்ரோபபிலிட்டி என்று சொல்லப்படும், க பரங் கல்யாண் மலாயில சொல்லுவாங்க என்று சொல்லப்படும் அந்த ஒரு ஃபார்முலரை வைத்து அவர் எப்படி தரவு தேடுறாரு என்பதை வந்து ஒரு முறையா ஒரு தரவை தேடுற முறை தான் ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங். நான் ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங் பார்த்தோமா, அந்த ஆய்வாளர் வந்து அந்த ஆய்வாளர் வந்து அந்த தரவுகளை வந்து
எப்படி வேணும் அவருடைய அவர் முடிவு செய்துக்காரு அவருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்காது அவர் முடிவு செய்துக்காரு நான் எப்படி தேர்ந்தெடுக்க போறேன்னு அவர் ஒரு முடிவு செய்துக்கிட்டு அவர் அகவயமா அத வந்து தேர்ந்தெடுப்பாரு ஒரு இப்படி தான் தேர்ந்தெடுக்கணும் என்ற ஒரு முறைமை இல்ல அவர் அந்த ஆய்வு மேற்கொள்ளக்குள்ள இப்படி செய்யலாமா அவரே அந்த அகவய ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அவர் தேர்ந்தெடுக்கிற அந்த வழிமுறைகள் தான் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் விளங்குதுன்னு நினைக்கிறேன் இப்ப ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல நான்கு வகை இருக்கு நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்லயும் நான்கு வகை இருக்கு இப்ப அந்த நான்கு வகையும் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் அதோட எடுத்துக்காட்டுகளுடன் ஒன்னொன்னா நான் விளக்குவேன் பிறகு எந்த மாதிரியான சாம்பிளிங் வந்து பொதுவா நம்ம பயன்படுத்துவோம் என்பதையும் நான் பிறகு விளக்குவேன் இப்ப பார்த்தோமா ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங் பார்த்தோமா அதுல நான்கு வகை இருக்கு முதலாவது வந்து ஸ்ட்ராட்டிஃபை சாம்பிளிங் இரண்டாவது வந்து ரேண்டம் சாம்பிளிங் மூன்றாவது வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் நாலாவது வந்து கிளஸ்டர் சாம்பிளிங் அதே போல நான் ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங்ல பார்த்தோமா ஸ்னோபால் சாம்பிளிங் கன்வீன்ஸ் சாம்பிளிங் ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங் இது வந்து பர்பசிவ் சாம்பிளிங்னு சொல்லுவோம் அடுத்தது கோச்சா சாம்பிளிங் இரண்டிலையும் நான்கு நான்கு வகை இருக்கு இது வரைக்கும் விளங்குதுன்னு நினைக்கிறேன் சரி அடுத்ததுக்கு நம்ம போலாம் four type of probability sampling the probability sampling na enna nu sonna avarku vande oru varaiyara irukku eppadi vande taravugala segarikkudhu taravugala theendedukkirudhu endradhu vandu oru varaiyara avarku irukum andha varaiyara adipadiyila da avaru vande avarudaiya taravugala segarikka mudiyum okay appdin paathama modhalla vande simple random sampling அப்படின்னு பார்த்தோமா ஈச் இண்டிவிஜுவல் ஹேஸ் த சேம் ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் சூசன் டு பி சாம்பிள் ஓகே அப்பனா இதுக்கு உதாரணம் வந்து ஒரு தொழிற்சாலையில நம்ம வந்து அங்க பணிபுரியும் வேலையாட்களை தொழிலாளர்களை வந்து நம்ம தரவுகளா எடுக்க போறோம் சாம்பிளா எடுக்க போறோம் அந்த தரவுகளை நம்ம எடுக்க போற நேரத்துல அங்க வந்து 500 தொழிலாளர்கள் இருக்காங்க இப்ப ரேண்டம் சாம்பிளிங்னா இந்த 500 எடுத்துக்கிறது நம்ம யாரையும் விடுபடுறது இல்ல அது அப்படியே எடுத்துக்கிறது அதான் ரேண்டம் சாம்பிளிங் அப்ப இங்க வந்து நமக்கு வந்து யோசிக்க நேரம் இல்ல இதெல்லாம் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கற ஒரு முடிவு அங்க வந்து நமக்கு வேற எந்த சாய்ஸும் இல்ல அதான் ரேண்டம் சாம்பிளிங் அளிக்குதா ஓகே இது வந்து probability sampling கீழ வரும் அடுத்து cluster sampling இப்ப clusterனா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடிக்கடி நம்ம clusterன்ற வார்த்தைய வந்து இந்த covid pandemic காலகட்டத்துல பெருந்தொற்று காலகட்டத்துல அடிக்கடி நம்ம கேக்குறோம் அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியும் cluster sampling ஏறக்குறைய அந்த மாதிரி தான் பாருங்க இந்த sampling பார்த்தோமா இந்த தரவு தேர்வு முறையை பார்த்தோமா Divide the entire population into section or cluster that representative population. அப்படின் பார்த்தோமா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் இந்த நாட்டுல மலேசிய நாட்டுல உதாரணம் மலேசிய நாட்டுல வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு ஊழியர்கள் ஊழியர்களை பத்தி ஒரு ஆய்வு செய்ய போறோம் சரி வெளிநாட்டு ஊழியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போனா தரவுகளை வந்து ஒரு மலேசியா முழுதும் எடுக்கணும்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அதனால இப்ப நம்ம வந்து அதை வந்து ஒரு ஒரு கிளாஸ்டரா நம்ம பிரிக்க போறோம் எப்படி கெடா மாநிலத்துல எவ்வளவு பேரா மாநிலத்துல எவ்வளவு அப்புறம் சிலாங்கூர் மாநிலத்துல இந்த மாதிரி மாநில வாரியாக பிரிச்சுக்கிட்டு அதை ஒரு முறையா ஒவ்வொரு மாநிலத்திலயும் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோமா நமக்கு வந்து ஒரு
அக்குரேட்டான சரியான எண்ணிக்கை கிடைக்கும். அப்ப இதுதான் கிளஸ்டர் சாம்பிளிங். நம்ம வந்து என்ன ஆய்வு செய்ய போறோம் முடிவு செஞ்சிட்டோம், அதை வந்து கிளஸ்டரா பிரிக்கிறோம். கிடால எவ்வளவு இருக்காங்க, பேரால எவ்வளவு இருக்காங்க, இந்த மாதிரி. அப்படி பெருந்தொற்றை பத்தி ஆய்வு செய்யறவங்க கூட எவ்வளவு பேருக்கு வந்து பெருந்தொற்று இன்னும் கோவிட் 19 வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு கிளாஸ்டர்லயும் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு கிளாஸ்டரா பிரிச்சு ஒட்டு மொத்தமா பாக்குறதோட ஒவ்வொரு கிளாஸ்டரா பிரிச்சு பார்த்தோமா நம்மளுக்கு அந்த ஆய்வு முடிவு வந்து சரியா கிடைக்கும், சரியா அமையும். சரிங்களா, கிளாஸ்டர் சாம்பிளிங் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த சாம்பிளிங் போறேன். ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தட்லயே அடுத்த சாம்பிளிங். அடுத்த சாம்பிளிங் பார்த்தா சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். ஓகே, இந்த சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் இன்னும் நம்ம ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங் அது கீழே தான் இருக்கும். மூன்றாவது வகையான சாம்பிளிங் வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்ல வந்து சூஸ் த சாம்பிள் மெம்பர்ஸ் ஆஃப் அ பாப்புலேஷன் அட் ரெகுலர். ஓகே, ரெகுலரா நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கா சூஸ் பண்றது. இதுல வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான மெத்தடை நம்ம சூஸ் பண்ணுமா, நமக்கு வந்து டைம் வந்து நிறைய சேவ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். ஓகே, இது எப்படி சூஸ் பண்றதுன்னு பார்த்தோமா, இப்ப வந்து ஒரு ஒரு தொழிற்சாலையில வந்து தொழிற்சாலை ஊழியர்களை பத்தி ஏதோ ஒரு ஆய்வு செய்ய போறோம். அந்த தொழிற்சாலையில வந்து ஒரு 5000 தொழிலாளர்கள் இருக்காங்க. ஆனா அதுல இருந்து நம்ம வந்து ஒரு 500 தான் எடுக்க போறோம். இப்ப 500 தான் எடுக்க போறதுன்னா எப்படி நம்ம சூஸ் பண்றது? இப்ப வந்து அந்த கம்பெனிக்கு போயிட்டு நம்ம அவங்களோட தொழிலாளர்களோட பேரோட பட்டியல் எடுத்துட்டோம். பேர் பட்டியல் எடுத்துட்டோன்னு அந்த மொத்த தொழிலாளர்கள் டோட்டல் பாப்புலேஷன் ஓகே டிவைட் பை எவ்வளோ சாம்பிள் சைஸ் நம்மளுக்கு வந்து 500, டோட்டல் பாப்புலேஷன் வந்து 5000, அதுல 500 நம்ம வகுத்தோம்னா நமக்கு வந்து 10 கிடைக்குது. 10 கிடைக்குதுல்ல, அப்படின்னா 1வதுலேருந்து 10வது ஆளை சூஸ் பண்றோம், 10வதுலேருந்து 20 ஆளை சூஸ் பண்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு 10 10 10 10 ஆளை சூஸ் பண்ணிட்டு 500 வந்துடும் நமக்கு. இதுதான் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் மெத்தட். ஒரு வரையறை இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங்க்கு வந்து ஒரு வரையறை இருக்கிறதுனால நம்ம ஒரு மெத்தட்டை வச்சு இந்த ஒவ்வொரு தரவையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதான் ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங் கீழே வர இந்த ஒவ்வொரு வகையும். விளங்குதா? விளங்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து stratified random sampling. okay, the stratified random sampling la vande or aayvaalar or population vande chinna group a modha vande vaguthu eduthukvaru. ye appadi avaru vaguthu edukkarar na overlap panna koodadhu nu oruthar eduthungale marubadiyum edukka koodadhu endradhukku overlap panna koodadhu nu or category nu solvaanga paarenga or ஒரு வழிமுறைய அமைச்சுக்குவாரு. எப்படி வழிமுறை அமைக்கிறான் ஒரு உதாரணம் சொல்றேன். அதே தொழிற்சாலையில நம்ம ஆய்வு செய்யறோம். இப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் எடுக்கணும்னு வச்சுக்கோமே. நம்ம ஆய்வு செய்யறதுல வந்து அவங்களுடைய வருமானம் வந்து ரொம்ப முக்கியம். மாதத்துக்கு அவங்க எடுக்கிற வருமானம் வந்து அந்த ஆய்வுல அந்த ஃபைண்டிங்க்கு ஏதோ வகையில உதவி செய்யுது. ஆய்வு முடிவுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த உதவி செய்யறதுனால நம்ம அந்த அந்த வருமானத்தை வச்சு இவர்களை பிரிக்கலாம் அப்படின்னு, வருமானத்தை வைத்து பிரிக்கலாம் என்பதை வந்து நீங்க அந்த ஆய்வாளர் முடிவு செய்துட்டா 2000 3000 சம்பளம் இருக்கிறவங்க எவ்வளவு, 3000 4000 சம்பளம் இருக்கிறவங்க எவ்வளவு, 4000 5000 சம்பளம் இருக்கிறவங்க எவ்வளவு, அந்த மாதிரியான அந்த தொழிலாளர்கள் எடுக்கும் அதிகபட்சமான சம்பளம் வரைக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு வகையா அடுக்கி கொண்டே செல்லலாம். அடுக்கிட்டு சேர்ந்துட்டு அங்கிருந்து அவங்க தரவுகளை தேர்வு செய்யலாம். சரியா, இந்த 4 வகை தான் ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங் வகையில அமையுது.
முதல்ல என்னது சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் எவ்வளவு சாம்பிள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கிறது கிளஸ்டர்ல வந்து ஒவ்வொரு கிளஸ்டரா நம்ம வகுத்துட்டு அதுல இருந்து எல்லாத்தையும் எடுக்கிறது பிறகு சிஸ்டமேடிக் சிஸ்டமேடிக்னா ஒரு பெரிய பாபுலேஷன்ல குறைவான ஆள் எடுக்க போறோம் எத்தனை ஆள் எடுக்க போறோம் அப்படின்றத சிம்பிள் சைஸ் அதான் சிம்பிள் சைஸ் அப்புறம் அங்க உள்ள டோட்டல் பாபுலேஷனோட வகுத்து அதுல வர விடையை அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம பாபுலேஷனை தேர்ந்தெடுக்கணும் சிம்பிள் சிம்பிளை தேர்ந்தெடுக்கணும் சரியா அடுத்து வந்து ஸ்ட்ரேட்டிஃபை ரேண்டம் சாம்பிளிங் இது வந்து சின்ன சின்ன அந்த பெரிய பாபுலேஷனை சிறு சிறு குழுவாக வகுத்து எந்த வகையில வகுக்க போறோம் என்பதை யோசிச்சு வகுத்து பிறகு அதுல இருந்து தரவுகளை சேகரிக்கும் முறை நான்கு விளங்கிருச்சு நினைக்கிறேன் இதுதான் ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தட் சரியா அடுத்ததுக்கு நம்ம போனோமா நான் ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங் ஓகே நான் ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங் போனோமா அதுல வந்து நான்கு இருக்கு ஒன்னாவது வந்து கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் ரெண்டாவது வந்து கோட்டா சாம்பிளிங் மூணாவது வந்து ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங் ஆர் பர்பசிவ் சாம்பிளிங் நான்காவது வந்து ஸ்னோபால் சாம்பிளிங் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஒன்னு ஒன்னா பார்ப்போம் இப்போ வந்து convincing sampling okay convenience sampling okay convenience sampling na ipo na solrenla erkanave probability sampling la namba paathama avarku vande or varayara irukum indha maari da vande taravugala segarikkano apdindra or varayara irukum ana ivar vande ஆய்வு முடிவு செய்துட்டு எப்படி நம்ம தரவுகளை சேகரிக்கிறது அப்படின்ற அகவயமா அவரு என்ன நினைக்கிறாரு இப்படி சேகரிச்சா சரியா இருக்கும் அப்படின்னு என்ன நினைக்கிறாரோ ஒரு ஆய்வாளர் அந்த வகையில அவர் போய் தரவு சேகரிப்பாரு பிறகு அந்த அந்த தரவுகளை ஏன் இப்படி சேகரித்தோம் என்பதை அவர் வந்து ரேஷனலைஸ் பண்ணணும் ஏன் நான் இப்படி கொடுத்தேன் அப்படின்றத அவர் ரேஷனலைஸ் பண்ணணும் அது வேற விஷயம் எப்படி சேகரிக்கின்றது சேகரிக்கிறோம் அப்படின்ற முறையை தான் நம்ம பார்க்க போறோம் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் தி மெத்தட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் தி ஈஸ் ஆஃப் அக்சஸ் டு தி சப்ஜெக்ட் ஓகே எப்படி வந்து அந்த சப்ஜெக்ட் அந்த தரவாளர்கள் வந்து கன்வீனியனா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றத ஆய்வாளர் கருத்தில் கொண்டு அவர்களை வந்து தேர்ந்தெடுப்பாரு இது எப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டு வரவங்க வரவங்களை பத்தி நம்ம ஒரு ஆய்வு செய்ய போறோம் எத்தனை பேர் சூப்பர் மார்க்கெட் வந்து வாங்கும் பொருட்களை வந்து வாங்கும் பொருட்கள்னால வந்து திருப்தி அடைகிறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு வைத்துக்கோமே நம்மளோட ஆய்வு அதை பற்றி இப்போ வந்து ஒரு பேரங்காடிக்கு வரவங்களுக்கு வந்து எப்படி தரவுகளை சேர்க்கிறது அப்ப என்ன செய்யணும் ஒரு ஆய்வு பாரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பேரங்காடி முன்னுக்கு போய் நிக்கிறோம் இப்ப வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம் சரிங்களா அன்னைக்கு ஆளுங்க வந்தாதான் கொடுக்க முடியும் இப்ப பெண்டமிக் காலத்துல ஆளுங்க போலன்னா கொடுக்க முடியாது சரிங்களா ஆளுங்க வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம் இதுதான் கன்வீனியன்ஸ் சாம்பிள் சொல்லுங்கதா ஓகே நம்ம தரவாளர்கள் அவங்களே போய் கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட கொடுக்குறோம் கொடுத்து அவங்கள அங்கேயே எழுத சொல்லி வாங்கிட்டு வரோம் அதான் கன்வீனியன்ஸ் சிம்பிள் ஓகே இதுல வந்து அந்த ஆய்வாளருக்கு வந்து அவருக்கு வந்து ஆத்தரிட்டி இல்லை சிம்பிளை செலக்ட் பண்ற ஆத்தரிட்டி இல்லை அங்க போய் நின்னாரா யாரு வராங்களோ அவங்க எல்லாம் ஆய்வாளர்கள் ஒரு பேரங்காடி மண்ணுக்கு நிக்கிறாருன்னா அங்க வரவங்க எல்லாம் அவருடைய தரவாளர்கள் தெரியுதா
இவ்வளோ பெரிய குரூப் இருக்கு, இதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் பேர் தான் எடுக்க போறோம். எப்படி அந்த கொஞ்சம் பேர்த்த எடுக்கிறது அப்படின்னு இப்ப ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங்னா அதுல நம்மளுக்கு வந்து ஒரு கணக்கு இருக்கும். இதுல இருந்து இவ்வளவு எடுக்கணும்னா இப்படிதான் செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கும். ஆனா நான் ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங்ல அந்த கணக்கு வந்து ஆய்வாளரை தான் உருவாக்குவாரு. சோ அவர் நினைக்கிறாரு நான் வந்து எல்லா மேல் அபவ் 50 வந்து எடுக்க போறேன், 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களை தான் எடுக்க போறேன் தருவுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப இங்க இருந்து அந்த படத்தை பாருங்க, அங்க இருந்து அவரு 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களை எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அதான் கோத்தா சிம்பிளி, ஒரு கோத்தா வச்சுக்கிட்டு அதுல எடுக்கிறது. விளங்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது ஜட்ஜ்மெண்டல் பர்பசிவ் சாம்பிளிங். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் உங்க ஆய்வுகள்லயும் பயன்படுத்திருப்பீங்க. சரி, ஒரு பர்பசிவ் சாம்பிளிங் அல்லது ஜட்ஜ்மெண்டல் சாம்பிளிங்னா ஒரு பர்பஸ் இருக்கும் உங்களுக்கு, அதை சூஸ் பண்றது. ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும், ஏன் அவங்கள சூஸ் பண்றீங்க அப்படின்னு காரணம் இருக்கும். இந்த படத்தை பாத்தீங்கன்னா இங்க ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. ஒரு 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 முடிவு எடுத்துடணும், யாரை நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு முடிவு நீங்க எடுத்துட்டு அவங்கள நீங்க சூஸ் பண்றீங்க. ஒரு உதாரணம் சொல்ல போனா, இப்ப வந்து ஒரு பேப்பர்ல கட்டிங், ஒரு பேப்பர் கட்டிங் எடுக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் தான் எடுக்கிறீங்க. அதுல வந்து கோவிட் சம்பந்தப்பட்ட ஒரு தரவு தான் நீங்க எடுக்கிறீங்க. அப்படின்னா கோவிட் சம்பந்தப்பட்ட இருக்கிற கட்டுரை தான் எடுக்கிறீங்க. நிறைய கட்டுரை இருக்கும், ஆனா கோவிட் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள் தான் நீங்க எடுக்கணும். அப்ப அது பர்பசிவ் சாம்பிள். சரியா விளங்குதா? நிறைய கட்டுரைகள் இருக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெளிவர பேப்பர்ல. அதுல வந்து கோவிட் சம்பந்தப்பட்ட கட்டுரை இருந்தா தான் நான் எடுப்பேன், ஏன்னா நான் என்னோட ஆய்வு கோவிட் சம்பந்தப்பட்டது அப்படின்னு நீங்க தனியா பிரிச்சு எடுத்தீங்கன்னா அது பர்பசிவ் சாம்பிள். சரியா? ஓகே, அடுத்தது வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸ்னோ பால் சாம்பிளிங். இது நான் ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங்ல தான் வருது. சரி, ஸ்னோ பால் சாம்பிளிங்ன்றது வந்து நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க. இப்ப வச்சுக்கோங்க, நான் பூச்சோங்கல இருக்கேன். பூச்சோங்கல உள்ள இளைஞர்களோட மொழிய பார்க்க போறேன். மொழி, தமிழ் மொழி எப்படி பேசுறாங்க என்பதை நானு ஒரு ஆய்வு செய்ய போறேன். தமிழ் மொழி எந்த அளவுக்கு அவங்க வந்து கலப்பு இல்லாம பேசுறாங்க என்பதுதான் என்னோட ஆய்வு. இப்ப வந்து எப்படி நான் தரவு எடுப்பேன், ஒரு ரெக்கார்டிங்கா ஆய்வு பாரத்திலயும் எப்படியோ தரவு எடுக்க போறேன். என்னோட தரவாளர்கள் யாரு? நானு எனக்கு எல்லா இளைஞர்களையும் அங்க தெரியுமா? பூச்சோங்கள கண்டிப்பா தெரியாது. அப்ப நான் என்ன செய்யறேன், இளைஞர்கள் வந்து எங்க கூடுறாங்கன்றத நான் பார்க்கணும். அப்ப யாரோ ஒரு இளைஞனே எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. சரி, என்ன பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவனே தெரியும். சரி, அவங்ககிட்ட நான் வந்து என்னோட ஆய்வு பாரத்தை கொடுக்குறேன். அவங்ககிட்ட என்னோட ஆய்வு பாரத்தை கொடுத்தோன்ன அவன் என்ன செய்யறான், அவனுக்கு தெரிஞ்ச 4 பேர்த்த அறிமுகப்படுத்துறான். இந்த சோ அவன் வந்து 4 பேர்கிட்ட கொடுக்குறான். அந்த 4 பேரு இன்னும் 4 பேர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த இன்னும் 4 பேரு இன்னும் 4 பேர்கிட்ட கொடுப்பாங்க. விளங்குதா? இப்படி அந்த அந்த தரவாளர் வந்து கொஞ்ச நேரம் அந்த தரவாளர்கள் வந்து அப்படியே ஸ்னோபால்னா தெரியும்ல, அப்படியே உருண்டுகிட்டு போக போக அந்த ஸ்னோபால் வந்து பெருசாகிக்கிட்டே போகணும். அதே போல இந்த தரவாளர்கள் ஒரு ஆளு தெரிஞ்சவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த தரவாளர்களோட குரூப் வந்து பெருகிக்கிட்டே போகும். அதுதான் ஸ்னோபால் சாம்பிளிங்.
அந்த தரவாளர்கள் எல்லாம் இந்த ஆய்வாளர்களுக்கு தெரியுமானா தெரியாது. இந்த படத்தை பாருங்க, ஒருத்தர் வந்து நாலு பேர்த்து கொடுக்குறாரு, இது இன்னும் பெருசாகும், இன்னும் நாலு பேர் இன்னும் நாலு பேர்கிட்ட கொடுப்பாங்க, இன்னும் நாலு பேர் இன்னும் நாலு பேர்கிட்ட கொடுப்பாங்க. இப்படின்ற மெத்தட் தான் ஸ்னோபால் மெத்தட். இந்த நாலு மெத்தட் தான் நான் ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங். சரி, ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங்க்கும் நான் ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோமா, இந்த ப்ரோபபிலிட்டி சாம்பிள் வந்து பொதுவா இந்த சாம்பிள் சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், பெருசா உள்ளதுல இருந்து குறைவா எடுப்போம் சரிங்களா. ஆனா நான் ப்ரோபபிலிட்டி சாம்பிள் வந்து இந்த சாம்பிள் சைஸ் பாத்தீங்களா அவ்வளவு பெருசா இருக்காது. நீங்க ப்ரோபபிலிட்டி சாம்பிளை கம்பேர் பண்ணீங்களா நான் ப்ரோபபிலிட்டி சாம்பிள் சைஸ் வந்து குறைவா இருக்கும். அப்ப இது வந்து ரிடியூஸ் சாம்பிள் பயஸ். அப்ப இது பயஸ்னா உங்களுக்கு தெரியும் தானே, அவங்களுக்கு அவங்களுக்கு கன்வீனியனா உள்ளவங்கள்ட்ட போயிட்டு தரவு எடுக்கிறது வந்து இதுல வந்து குறைவா இருக்கும். ஏன்னா அது நடக்காது, ஏன்னா இதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு கணக்கு இருக்கு, ஒரு வரையறை இருக்கு ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங்ல. அப்ப உங்களோட ரெண்டாவது பாத்தீங்களா டிவர்ஸ் பாப்புலேஷன். அப்படின்னா உங்களோட ஆய்வு வந்து பல தரப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து எடுக்கப்ப, நம்ம முன்ன சொன்னோமா இல்லையா சிம்பிள் ரெண்டம் மெத்தட். அப்படின்னா அந்த ஒரு ஃபேக்டரியில 500 தொழிலாளர்கள் இருந்தா 500 தொழிலாளர்கள்கிட்ட இருந்தோம் நம்ம தரவுகள் வாங்குறோம். அப்படின்னா அந்த தரவுகள் வந்து பல தரப்பட்ட தரவுகளா இருக்கும். அப்புறம் கடைசியா நம்ம பார்த்தோமா ப்ரோபபிலிட்டி சாம்பிள்ல கிரியேட் அன் அக்யூரேட் சாம்பிள். அக்யூரேட்னா ஒரு முறையான தரவை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க வந்து இந்த ப்ரோபபிலிட்டி சாம்பிள் வந்து உதவுது. ஏன்னா நம்மளா ஒண்ணு முடிவு செய்யல, எப்படி தரவை தேர்ந்தெடுக்கிறது என்பது அந்த ப்ரோபபிலிட்டி தியோரி சொல்ற மாதிரி அதுல உள்ள படிதான் நம்ம தரவுகளை தேர்ந்தெடுக்கிறோம். அதனால இது கிரியேட் அன் அக்யூரேட் சாம்பிள். இப்ப நான் ப்ரோபபிலிட்டி சாம்பிள் பாத்தீங்களா, கடைசியா வந்து ஒரு ஹிப்போதீசிஸ வந்து கிரியேட் பண்ணோம். இந்த ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங் பாத்தீங்களா, ஹிப்போதீசிஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்ட பிறகுதான் அதுக்கு விடை கண்டுபிடிக்க நம்ம ஆய்வுகள் செய்வோம். ஆனா இதுல வந்து கடைசியா வந்து இது முடிஞ்சோடனே இது இந்த மாதிரி இருக்கு, நீங்க இன்னும் பெரிய சாம்பிள் வச்சு ஆய்வுகள் செய்யலாம் அப்படின்னு நம்ம முடிக்கலாம் பாருங்க. அப்படின்னா ஒரு ஹிப்போதீசிஸ் கிரியேட் பண்ணுது இங்க. அப்ப நீங்க பாத்தீங்களா இது பொதுவாவே நான் ப்ரோபபிலிட்டி சாம்பிள் பொதுவாவே வந்து குவாலிட்டேட்டிவ் ஆய்வுல வந்து நீங்க நிறைய பயன்படுத்துவீங்க. அப்புறம் அடுத்தது பாத்தீங்களா பட்ஜெட் அண்ட் டைம் கான்ஸ்ட்ரெயின். அப்ப பட்ஜெட் வந்து இங்க வந்து நீங்க ஆய்வுக்கு நீங்க கொஞ்சம் செலவு பண்ணணும் சரிங்களா, டைம் எடுத்து நீங்க செய்யணும், கொஞ்சம் செலவு பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த நான் ப்ரோபபிலிட்டி சாம்பிள்ல உள்ள கூறுகள். இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் எப்படி, ஏன்னாக்கா செலவு பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்களா, இப்ப ஒரு சர்வே செய்ய போறீங்க, இப்ப ஒரங் அசிலியை பத்தி ஒரு சர்வே செய்ய போறீங்க, நீங்க வந்து ஒரங் அசிலி கம்பத்துக்கு போனீங்களா எத்தனை பேர்த்த பாக்கணும், அவங்கள வந்து நீங்க சுலபமா பார்க்க முடியாது. நாங்க ஒரு ஆய்வு செய்துட்டு இருக்கோம், அவங்கள போய் சந்திக்கணும்னா அவங்க சுலபமா வந்து நம்ம பப்ளிக்க பார்க்க மாட்டாங்க, யாராவது தெரிஞ்சவங்க மூலியமா தான் நம்ம போகணும். அப்புறம் அங்க போயிட்ட பிறகு அவங்களுக்கு கேள்வி கேட்டா அவங்க ஏதாவது எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்படுறத நீங்க வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க அங்க போயிட்டு உங்களுக்கான தரவுகள் சேர்க்க முடியாது. அதான் பட்ஜெட். டைம் கான்ஸ்டன்ட் சொன்னல, இப்ப வந்து அங்க நம்மளுக்கு தெரிந்த ஒருத்தரை பார்த்துட்டு அங்கிருந்து அவங்களுடைய தோபாத்தின் அவங்கள பொங்குழு மாதிரி அங்க போயிட்டு அவங்கள பார்த்துட்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நேர காலம் வந்து கூடிக்கிட்டே போகுது தானே. அதுதான் சொல்றேன் நான் ப்ரோபபிலிட்டி சாம்பிள்ல இந்த விஷயங்கள்லாம் அடங்கும் சரியா. சரி, இப்போ வந்து நம்ம ஆய்வுக்கு வந்து எப்படி எந்த மெத்தடை நம்ம சூஸ் பண்ணணும் சரியா. ஓகே, பொதுவாகவே நீங்க
குவாலிட்டேட்டிவ் ஆய்வுகள் செய்தீங்களா அதுக்கு வந்து நீங்க நான் ப்ரோபபிலிட்டி சாம்பிளிங் தான் யூஸ் பண்ணுவீங்க பர்பசிவ் சாம்பிளிங் ஸ்னோபால் சாம்பிளிங் அப்ப இன்னொன்னு என்னதாங்க பாத்துமே இத கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க பிறகு பர்பசிவ் சாம்பிளிங் யூஸ் பண்ணுவீங்க குவாட்டா சாம்பிளிங்கோ யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் பொதுவாவே குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தட்க்கு வந்து பயன்படுத்துற சாம்பிளிங் இதெல்லாம் சரியா ஓகே ஹவ் டு யூ டிசைட் ஆன் த டைப் ஆஃப் சாம்பிளிங் டு யூஸ் எப்படி வந்து நீங்க வந்து நான் வந்து இந்த மாதிரியான தரவுகள் தான் தேர்ந்தெடுக்க போறேன் இந்த மாதிரியான சாம்பிள் தான் தேர்ந்தெடுக்க போறேன் நீங்க ஒரு முடிவுக்கு வருவீங்க ஓகே அதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யறது ஜாட் டவுன் தி ரிசர்ச் கோல் ரிசர்ச் கோல்னா உங்களோட ஆப்ஜெக்டிவ் ஓகே உங்களோட ஆப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி எந்த குவாண்டிடேட்டிவ் அப்படின்னு போனா நீங்க வந்து ப்ரோபபிலிட்டி சாம்பிள் வேற நீங்க பார்க்கலாம் நான் சொல் இப்ப சொல்றேன்ல நான் ப்ரோபபிலிட்டி தான் குவாலிட்டேட்டிவ்க்கு வரணும் அப்பனா ப்ரோபபிலிட்டி சாம்பிளை யூஸ் பண்ண முடியாதா அப்படிலாம் இல்ல உங்களுடைய கோல் என்னது உங்களோட ரிசர்ச்சோட நோக்கம் என்னது உங்க ஆய்வு நோக்கத்துக்கு ஏற்ப நீங்க வந்து ஐடென்டிஃபை இஃபெக்டிவ் சாம்பிளிங் டெக்னிக் நீங்க வந்து தேர்ந்தெடுக்கணும் எது வந்து நீங்க ஆய்வு செய்து உங்க நோக்கத்துக்கு ஏற்ப எந்த தரவு முறை வந்து நமக்கு வந்து பொருத்தமா இருக்கும் என்பது வந்து நீங்க தான் முடிவு செய்யணும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்ப நீங்க என்ன மாதிரி தரவு முறையை நீங்க யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்க தான் முடிவு செய்யணும் டெஸ்ட் அப்ப நீங்க முடிவு செய்யக்குள்ள எப்படின்னா ஒன்னு ஒன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் டெஸ்ட் பண்ணினா அங்க போறது இல்லை நீங்க எடுத்து பார்க்கணும் இந்த மாதிரி சிம்பிள் முறை தேர்ந்தெடுக்க முடியுமா இதை தேர்ந்தெடுக்க முடியுமா என்னோட ஆய்வுக்கு இதை தேர்ந்தெடுத்தா என்னோட ஃபைண்டிங் சரியா வருமா அப்படின்னு ஒன்னு ஒன்னையும் நீங்க வந்து பரிச்சாயத்த முறையில செய்து பார்க்கணும் ரொம்ப சிம்பிள்ல ஒரு சின்ன சிம்பிள் பைலட் ஸ்டடி மாதிரி டெஸ்ட் ஈச் ஆஃப் தீஸ் மெத்தட் அண்ட் எக்ஸாமின் வெதர் தே ஹெல்ப் இன் அச்சீவிங் யுவர் கோல் உங்களுடைய ஆப்ஜெக்டிவ உங்களுடைய நோக்கத்தை இறுதியா அடையிறதுக்கு நீங்க தேர்ந்தெடுத்த அந்த ஆய்வு முறைமை அல்லது தேர்ந்தெடுத்த சாம்பிள் வந்து உங்களுடைய நோக்கத்தை அடைய உதவி செய்யுமா அப்படின்றது நீங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டோன்னே கடைசியா தான் செலக்ட் த மெத்தட் தட் ஒர்க் பெஸ்ட் ஃபார் த ரிசர்ச் எது வந்து சரியான மெத்தடா சரியான சாம்பிள் சாம்பிளா இருக்கு சாம்பிள் சாம்பிளிங் மெத்தட் சரியா இருக்கு என்பதை நீங்க தான் கடைசியா முடிவு செய்யணும் ஒரு கேள்வி சொல்லுங்க சார் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கைடா பாய்க்கிறோம் டீச்சிங் கைடா வந்து பாய்க்கிறோம் கைடா பாய்க்கிறதுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம் மூணு கைடா பாய்க்கணும்னு வச்சுங்க மூணு கைடால வந்து ஒன்னு ட்ரெடிஷ்னல் இன்னும் ரெண்டு கைடா வந்து நம்ம மற்றது கன்ஸ்ட்ரக்டிவிஸ்மால இருந்து பாய்க்கிறோம் அப்படி பாய்க்கணும் நம்ம என்ன செய்யறோம் மூணு குரூப் வந்து டெஸ்ட் பண்றோம் மூணு குரூப்னாக்க அந்த டைரால வந்து மூணு ஸ்கூல் எடுக்கிறோம் நம்ம மூணு ஸ்கூல் எடுத்து ஒரு ஸ்கூல் வந்து ட்ரெடிஷ்னல் கொடுக்குறோம் ஒரு ஸ்கூல் வந்து ஃபர்ஸ்ட் கைடா பாய்க்கிறோம் செகண்ட் ஸ்கூல் வந்து இன்னொரு கைடா பாய்க்கிறோம் ஓகே அப்ப இந்த இந்த சாம்பிளிங் இருக்குல்ல அது வந்து மட்டும்தான் ஓ அது குவாண்டியா இருந்தாலும் பர்பசிவ்ல தான் வரும் வரும் அப்ப அல்லது நீங்க ப்ரோபபிலிட்டின்னு போனீங்களா அதுல எந்த மெத்தட் நான் நீங்க சொல்றது நான் எந்த மெத்தட் வருதுன்னு நீங்க பாக்கணும் சார் இப்ப ப்ரோபபிலிட்டி எல்லாத்தையும் நீங்க சூஸ் பண்ணல அப்பனா சிம்பிள் ரெண்டர் சாம்பிளிங்ல வராது அப்ப கிளஸ்டர் போடுறீங்களா குரூப் வந்து நம்ம பிரிக்கல ஆனா நம்ம குரூப் பிரிக்கல பட் நம்ம என்ன செய்யறோம் அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல வந்து மூணு கிளாஸ் இருக்கு அது வந்து ஏ கிளாஸ் மட்டும் தான் எடுக்கறோம் ஏ கிளாஸ் பண்ற அப்பனா பர்பசிவ் சாம்பிளிங்ல தான் சார் வரும்
அப்ப அதுல வந்துச்சுன்னா இப்ப நம்ம மிக்ஸ் மெத்தட் போட்டாலும் ரெண்டும் அங்கதான் வரும். இப்ப மிக்ஸ் மெத்தட் நீங்க போட்டீங்களா, அடுத்த நோக்கம் வந்து உங்களுடைய மிக்ஸ் மெத்தட்னா குவாண்டியோ குவாலினா, குவாலியில வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா மிக்ஸ் மெத்தட் வரும். எல்லாமே நம்பர்ஸ்ல விளையாடுறீங்களா, வரும் குவாண்டி தான் வரும் சார், மிக்ஸ் மெத்தட் வராது. நீங்க ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா பின்னால உங்களுடைய நோக்கம் ரெண்டாவது நோக்கம் என்ன அது அப்படின்ற அடிப்படையில குவாலிட்டேட்டிவ் வரும். இப்போ நம்ம நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி பர்பசிஃப் வந்து நம்ம எடுக்குறோம் அப்படினாக்க அது வந்து நம்ம குவாண்டில வந்து போட்டுட்டோம். குவாலி வந்து நம்ம என்ன செய்றோம், அந்த பர்பசி அந்த அந்த சாம்பிள்ல வந்து ஒரு மூணு மூணு பேர் கொடுத்து இன்டர்வியூ பண்றோம். இன்டர்வியூ பண்ணி தான் வந்து நம்ம வந்து குவாலிக்கு கொண்டு வரோம். அப்பனா குவாலிட்டி சரிதான் சார். அப்படினாக்க மிக்ஸ் மெத்தட் சரிதான். அப்ப இது ரெண்டு வந்து பர்பசிஃப் தான் வருங்களா? நீங்க சொல்றத வச்சு பாத்தீங்களா அது பர்பசிவ் சாம்பிளிங்களா தான் இருக்கு. ஓகே. ஏனா நீங்க ஒரு கரெக்ட் செட் பண்றீங்க பாருங்களா, உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு செட் பண்றதுக்கு. அப்பனா அது பர்பசிவ் சாம்பிளிங்ல போய் தான் உழுவோம். ஓகே, நன்றி டாக்டர். இப்ப இன்னொன்று வந்து டாக்டர், இப்ப நம்ம வந்து எவ்வளவு பேர் வந்து இந்த கூகுள் மீட்னால பயன் அடைஞ்சிருக்காங்க அல்லது கூகுள் மீட் வந்து பாவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு சாம்பிள் எடுக்க போறோம் அப்படின்னாக்க நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஸ்கூல்ல வந்து எல்லா டீச்சருக்கும் கொடுக்குறோம்னு வச்சுங்க. எல்லா டீச்சருக்கும் கொடுக்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி அது வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்ல வந்துடும். ஆனா நம்ம வந்து என்ன செய்யறோம், அதுல சும்மா வந்து பர்பஸ்லி சூஸ் பண்ணி ஒரு 90 பேருக்கு தான் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பார்க்கல அவங்களோட பேர் இருக்காங்க சார், மொத்த ஆசிரியர்கள் எவ்வளவு இருக்காங்க? மொத்த ஆசிரியர்கள் வந்து ஒரு 300 பேர் இருக்காங்க. நம்ம வந்து 90 பேருக்கு தான் குடுக்குறோம் பாருங்க, ஆனா நம்ம வந்து ஒரு கிரைட்டீரியா போடல அதுல. அப்ப நீங்க அந்த நாலு ப்ரோபபிலிட்டி சாம்பிள்ல வந்துச்சு தெரியுமா சார், அதுல நான் வந்து ஒன்னு சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் ஒன்னு சொன்னேன் பாத்தீங்களா? ஆமா, நீங்க பிரிச்சு சொல்லிருக்கீங்க, வகுத்து சொல்றது. அப்ப 100 பேர் தான் அடிக்கணும்னா மொத்தத்து மேல போட்டுட்டு 100 பேர் வகுத்தா அதுல எத்தனை வரும் அப்படினு பாருங்களேன். ஓகே, அப்ப அது சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் வரும். ஆனா சிஸ்டமேட்டிக்கா சூஸ் பண்ணனும், நீங்க சும்மா சூஸ் பண்ண கூடாது. ஆனா பர்பசிவ் சாம்பிளிங்லாம் ஏறக்குறைய சும்மா சூஸ் பண்ணலாம் நீங்க. இத்தனை பேர் ஆம்பளை, இத்தனை பேர் பொம்பளை, இதெல்லாம் வயசு பிரகாரம் கூட நீங்க நான் ப்ரோபபிலிட்டி சாம்பிள்ல போய் சூஸ் பண்ணலாம். அது அதுலயும் நீங்க சூஸ் பண்ணலாம், பர்பசிவ் சாம்பிளிங்கும் ஆக்கலாம் அது. ஓ, அது கடைசி கேள்வி டாக்டர். இந்த கேள்வி வந்து இப்ப நான் வந்து ஞாயிறு பத்திரிகையில வந்து என்ன செய்யறேன், ஓவியத்துறை பத்தி ஆய்வு செய்யறதுக்கு. அவங்க வந்து ஓவியத்து கவிதைக்கு வந்து எப்படி ஓவியம் போடுறாங்க, கவிதைக்கு தகுந்த மாதிரி போடுறாங்களா, இல்ல வந்து சும்மா அங்க வந்து ஒரு சொல்லு கோபம் இருந்துச்சுன்னா கோபத்தை பத்தி, நெருப்பு இருந்துச்சுன்னா நெருப்பை பத்தி போட்டுறாங்க, அந்த மாதிரி சும்மா வந்து போட்டுறாங்க சமயத்துல. சில பத்திரிகைக்கு தான் வந்து அந்த கவிதைக்கு தகுந்த மாதிரி அந்த படம் போடுறாங்க. அந்த மாதிரி கவிதைக்கு தகுந்த மாதிரி படம் போடுறதுனால அந்த புரிந்து கொள்ளும் தன்மை வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு படிக்கிறவங்களுக்கு. அப்படின்னா நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சில பத்திரிகையை வந்து நான் தேர்வு செய்யறேன். ஏன்னா நானும் பத்திரிகை ஆய்வுகள் தான் செய்திருக்கேன். சோ ஏன் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறீங்க நீங்க, ரேஷனலைஸ் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கவிதை வருது. அப்ப அது சொன்னீங்களா, அது உங்களோட ரேஷனலைஸ் சரிங்களா. அப்புறம் நிறைய கட்டுரை வருது, அதுல வந்து நீங்க வந்து ஓவியத்தை பற்றிய கட்டுரைகள் மட்டும்தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஒரு பர்பஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே, நன்றி.